வெல்கம் டு மை சேனல் தீரன் டெக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லெக்சர் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன டாபிக் பார்க்குறோன்னா, ஃபிஃப்த் யூனிட்டில் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. ஸோ அதில் எல்லா நோட்ஸும் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் தீரன் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாம் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் யூஸ் டு பாஸ் இன்புட் ஃப்ரம் த கமாண்ட் லைன் டு யுவர் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிட்டுருக்கும்பொழுது இந்த கமாண்ட் லைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக இந்த கமாண்ட் லைன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போ யூஸ் பண்ணுவோன்னா எக்ஸிக்யூஷன் டைமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேண்ட்லிங் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வித் பைத்தான் நீட் சிஸ் மாடியூல். ஸோ இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட், ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பைத்தனுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சிஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூல், SYS. ஸோ இந்த சிஸ் மாடியூல் அதுக்கு தேவை. ஸோ இந்த சிஸ் மாடியூல் என்ன நமக்கு தரப்போகுதுன்னா, த சிஸ் மாடியூல் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கான்ஸ்டன்ட்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் த பைத்தன் இன்டர்பிரேட்டர். ஸோ இந்த பைத்தன்கிறது இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ். ஸோ இந்த பைத்தன் இன்டர்பிரேட்டருக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்புறம் மெத்தடோட இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ அடுத்து இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ARGV அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். ஸோ இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ARGV ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை வந்து நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டோட லிஸ்ட்டு வந்து எப்பவும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அது எப்பவும் 0லேருந்தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரியே இந்த ஆர்குமெண்ட்டோட லிஸ்ட்டும் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்குமெண்ட் ARGV இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆல்வேஸ் த ஃபைல் நேம். ஸோ இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் நாம் ARGV வச்சு யூஸ் பண்ணும்போது எப்பவுமே ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து ஃபைல் நேமாக இருக்கும். அடுத்தது sys.argv0 கிவ்ஸ் த ஃபைல் நேம். ஸோ அதாவது sys-ங்கிறது மாடியூல். ஸோ அந்த மாடியூல்லேருந்து நாம் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைல் நேமை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது sysmodule.argv1 இட் ப்ரொவைட்ஸ் த ஆக்சஸ் டு த ஃபர்ஸ்ட் இன்புட். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ sys.argv1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் sys கொடுத்துட்டோம், print த ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் நமக்கு என்ன கொடுக்கும், sysmodule.argv0. ஸோ 0 கொடுக்கும்போது நமக்கு ஃபைல் நேம் print பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா addition of 2 numbers கொடுத்துருக்காங்க. இன்போர்ட் சிஸ் a=sys.argv1 அண்ட் b=sys.argv2. ஸோ இந்த இடத்துல sum=int a int b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து நம்ம 2 கொடுத்துருக்கோம், அடுத்தது ஆர்குமெண்ட் 3. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 5 கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி வேர்ட் கவுண்ட். ஸோ இந்த வேர்ட் கவுண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு லெபரட்டரி ப்ரோக்ராமாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.